இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அரெஸ்ட் ஆஃப் த பர்சன். அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் எந்தெந்த ரீசனுக்காகலாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே அரெஸ்ட் வந்து ரெண்டு உண்டு, ஒன்று வித் வாரண்ட், இன்னொன்று வித்தவுட் வாரண்ட். வித்வுட் வாரண்ட் அரெஸ்ட் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் வித் வாரண்ட் அரெஸ்ட் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இப்போது இந்த காக்னிசபிள் அஃபென்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை, அதாவது வித்தவுட் வாரண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணலான்னா அது எந்த மாதிரி நேரங்களில் அப்படிங்கிறத சொல்கிறேன். போலீஸ் ஆஃபீஸர் கண்ணாடி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, ஐபிசியில் சொல்லப்படக்கூடிய குற்றம்னு சொல்லக்கூடிய தவறுகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா, அந்த தவறுகளை தட்டி கேட்குறதுக்கு வந்து, அதாவது க்வெஸ்டின் பண்ணுறதுக்கும் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த தப்பு பண்ண பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்குமான உரிமை வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன, அதாவது ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்மக்கிட்ட, இப்போது டிராஃபிக் போலீஸோ இல்லை ஹூ அவர் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பேர், நம்ம எங்கேருந்து வரோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். அப்படி கரெக்டாக சொல்லாத பட்சத்துலேயோ இல்லை சொல்ல மாட்டேன்னு நம்ம மறுத்தாலும் அந்த போலீஸ்க்கு நம்மளை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ரைட் இருக்குது. சஸ்பெக்ஷன், அதாவது சஸ்பெக்டின் அடிப்படையில் ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இப்போது ஒரு குற்றம் வந்து இவர் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சஸ்பெக்ஷனின் அடிப்படையில் ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான உரிமையும் போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குது. அண்ட் ரெண்டாவது, கிடைச்ச எவிடன்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸின் படி ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்கான உரிமையும் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்குது. அண்ட் இப்போது ஏதாவது ஒரு குற்றம், இப்போது ஏதாவது ஒரு குற்றமோ இல்லை ஏதாவது ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை இவர் மூலமா நடக்கும் அப்படின்னு தெரிய வந்தாலோ, அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு உரிமை இருக்குது. போதாத காரணங்கள் இல்லாமல், அதாவது எவிடன்சஸ் இல்லாமல் ஒருத்தரை வந்து அன்ரீசனபுளாக ஒருத்தரை வந்து அன்னெசரியாகவும் வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வந்து அவங்களுடைய போலீஸ் தன்னுடைய கஸ்டடியில் வச்சுருக்கக்கூடாது. இது வந்து அஃபென்ஸ். அண்ட் இப்படி யாராவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது எந்த வித எவிடன்ஸுமே கிடைக்காம அவங்க வந்து அன்னெசரியாக ஒரு பர்சன் சம்மந்தமே இல்லாத, அதாவது அவர் குற்றமே செஞ்சுருக்க மாட்டார் அண்ட் அவரை கொண்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறது வந்து ஒரு போலீஸ் சைட்லேருந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு. இந்த தப்பை வந்து போலீஸ் வந்து செய்யக்கூடாது. அரெஸ்ட் அப்படிங்கிற உரிமை வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் இல்லை, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் இருக்குது. அந்த மெஜிஸ்ட்ரேட் அவருடைய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு ஏதாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னு தெரிய வந்தால், ஒன்று மெஜிஸ்ட்ரேட் டைரெக்டாகவோ இல்லை அரெஸ்ட் யாரையாவது ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அதை வந்து டைரக்ட் பண்ணி அவங்க வந்து டைரக்ட் பண்ணியோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அரெஸ்டட் பர்சனை வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்டே கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஆஃபீஸர் இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இவரை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அவருடைய ஐடென்டிஃபிகேஷனு, நேமு, அவங்க இருக்கக்கூடிய அட்ரெஸ்ஸு, இப்போ அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் திங் அவங்களுடைய அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனுடைய ஃபேமிலிக்கோ இல்லை அந்த பர்சன் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு இவர் வந்து இந்த அரெஸ்ட்டை பற்றி தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கலை அப்படின்னா தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது அந்த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இது வந்து அந்த அரெஸ்டட் பர்சனுடைய ரைட், அதாவது அவருடைய அரெஸ்ட்டை பற்றி அவங்களுடைய ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து தெரிவிச்சிருக்கணும். இந்த காரணங்களுக்காக தான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.